உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. இன்றைய வகுப்பில் நீங்கள் முந்தைய வகுப்பில் கற்றவைகளை பிராக்டிஸ் பண்ணுவீர்கள். அத்தோடு கூட ஒரு பேராகிராஃபை டைப் செய்வீர்கள். ஆனால் இதையெல்லாம் செய்வதற்கு முன்பாக நீங்கள் முந்தைய வகுப்பில் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை கூற முடியுமா? வாருங்கள், முந்தைய பாடத்தில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை ரிவைஸ் பண்ணுவோம். ரைட்டரில் நாம் ஏன் ஆப்ஷன் நியூவை பயன்படுத்துகிறோம் என்று, இதற்கு ஷார்ட்கட் கமாண்ட் என்ன என்பது பற்றியும் உங்களால் கூற முடியுமா? நியூ பேஜை ஓபன் பண்ணுவதற்கு நாம் ஆப்ஷன் நியூவை பயன்படுத்துகிறோம். நியூக்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் என் ஆகும். ஓபன் சப் மெனுவால் என்ன நிகழ்கிறது? அதற்கு ஷார்ட்கட் கமாண்ட் என்ன? நாம் கம்ப்யூட்டரில் நாம் சேவ் பண்ணியுள்ள ஃபைல்ஸ்களை ஓபன் பண்ணுவதற்கு நாம் ஓபனை பயன்படுத்துகிறோம். ஓபனுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஓ ஆகும். சேவுக்கும் சேவஸுக்கும் இடையில் உள்ள வேற்றுமை என்னவென்று உங்களால் கூற முடியுமா? சேவை பயன்படுத்தி நம்முடைய ஃபைலை எந்த லொகேஷனிலும் நாம் விரும்பும் எந்த நேமோடும் நம்முடைய கம்ப்யூட்டரில் நம்மால் சேவ் பண்ண முடியும். பின்னர் எப்போது தேவையோ அப்போது அந்த ஃபைலை மீண்டும் ஓபன் செய்து பார்க்கலாம். சேவஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி நாம் சேவ் பண்ணிய ஃபைலின் நேம் மற்றும் லொகேஷனை பார்க்க முடியும். நாம் விரும்பினால் நேம் மற்றும் லொகேஷன் ஆகிய இரண்டையும் நாம் மாற்ற முடியும். எக்ஸ்போர்ட் ஆஸ் பிடிஎஃப் என்பதை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? பிடிஎஃப்பின் ஃபுல் ஃபார்ம் என்ன என்று கூட கூறுங்கள். எக்ஸ்போர்ட் ஆஸ் பிடிஎஃப் என்ற ஆப்ஷனை கொண்டு நாம் நம்முடைய ரைட்டர் ஃபைலை பிடிஎஃப் ஃபைலாக மாற்ற முடியும். அது நம்முடைய ஃபைலை சேவாக வைக்கிறது. அதை பயன்படுத்தும் எவரும் உங்கள் ஃபைலில் எடிட்டிங் பண்ண முடியாது. அதாவது யாரும் அதில் மாற்றங்கள் செய்ய முடியாது. அதை பயன்படுத்துபவர் அதனை படிக்க மட்டுமே முடியும். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் கம்ப்யூட்டர்ஸை சுவிட்ச் ஆன் பண்ணி ரைட்டர் ஃபைலை ஓபன் செய்யுங்கள். உங்களுக்கு சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு புதிய மெத்தடை பயன்படுத்தி ரைட்டர் ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் டெஸ்க்டாப்பில் பார்த்தால் ஓபன் ஆஃபீஸ் என்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி டபுள் கிளிக் செய்தவுடன் ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இந்த விண்டோவானது குயிக் ஸ்டார்ட் விண்டோஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி கிளிக் செய்தால் தற்போது நமக்கு ஒரு ரைட்டர் ஃபைலானது ஓபன் ஆகும். ஆகவே நாம் இன்றைய வகுப்பை தொடங்குவோம். இன்றைய வகுப்பில் நீங்கள் செய்ய போகின்ற ரிவிஷன் பிராக்டிக்ஸ் நியூ, ஓபன், ரீசன்ட் டாக்குமெண்ட், சேவ், சேவஸ் அண்ட்
export as PDF ஆகியன போன்ற ஆப்ஷன்கள் அடங்கும். நீங்கள் இந்த எல்லா சப் மெனுஸையும் ரிவிஷன் பண்ணுவீர்கள். நீங்கள் அனைவரும் ரைட்டர் ஃபைலை ஓபன் செய்து விட்டீர்களா இல்லையா? ஓபன் பண்ணவில்லை என்றால் பிறகு வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே காட்டப்பட்டுள்ள பேராகிராஃபை டைப் பண்ணுங்கள். பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக ஃபைலின் எல்லா சப் மெனு ஆப்ஷன்களை பிராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேராகிராஃபை டைப் செய்து விட்டீர்களா? ஒரு நியூ ஃபைலை எப்படி ஓபன் செய்வது என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு நியூ ஃபைலை ஓபன் பண்ணுவதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமங்கள் இருந்தால் உங்களுக்கு காட்டப்படும் வீடியோவை பார்த்து ஒரு நியூ டாக்குமெண்டை எப்படி ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். இதை செய்வதற்கு நீங்கள் ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தியும் கூட பிராக்டிஸ் செய்ய முடியும். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ரைட்டர் பேஜில் நியூ பேஜை எப்படி ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதில் நியூ என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம் பாயிண்டரை எடுத்து சென்றவுடன் பல சப் மெனுக்கள் ஓபன் ஆகும். அதில் நாம் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ஒரு நியூ ஃபைல் ஓபன் ஆகும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் என் ஆகும். அடுத்து நீங்கள் ஓபன் என்பதை பிராக்டிஸ் பண்ணுவீர்கள். கம்ப்யூட்டரில் முன்பே சேவ் பண்ணப்பட்டுள்ள ஒரு ஃபைலை நீங்கள் அனைவரும் ஓபன் பண்ணுங்கள். மறுபடியும் ஃபைலை ஓபன் செய்வதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் உங்களுக்கு காட்டப்படும் வீடியோவை கவனமுடன் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஓபனுக்கு நீங்கள் ஷார்ட்கட் கமாண்ட் ஆன கண்ட்ரோல் பிளஸ் ஓவையும் கூட பயன்படுத்த முடியும். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபைலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது மற்றொரு ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள ஃபைல் என்ற மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல சப் மெனுஸ்கள் ஓபன் ஆகும். அதில் ஓபன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஃபைலை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் ஓகே என்ற ஆப்ஷனில் நமது பாயிண்டரை வைத்து கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் தற்போது நமக்கு மற்றொரு ஃபைலானது ஓபன் ஆகும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஓ ஆகும். நாம் இப்போது ரீசன்ட் டாக்குமெண்டின் உபயோகத்தை பிராக்டிஸ் செய்வோம். நாம் ஏன் ரீசன்ட் டாக்குமெண்டை பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸை பயன்படுத்தி நீங்கள் வேலை செய்துள்ள அல்லது ஓபன் செய்துள்ள ஃபைல்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸை பயன்படுத்துவதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல சப் மெனுஸ்கள் ஓபன் ஆகும். அதில் நாம் ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் நமது பாயிண்டரை எடுத்து வந்தால் அங்கு மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நாம் வேலை செய்து கொண்டிருக்கும் அல்லது ஏற்கனவே நாம் சேவ் செய்த ஃபைல்ஸ்
அல்லது நாம் க்ளோஸ் செய்த ஃபைல்ஸ்கள் என பல ஆப்ஷன்கள் அதில் நமக்கு தோன்றும். நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் ஆனது ஓபன் ஆகும். இப்போது நீங்கள் உங்கள் ஃபைல்ஸை சேவ் பண்ணுவீர்கள். இதை செய்வதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் காட்டப்படும் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ரைட்டர் ஃபைலை எவ்வாறு சேவ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பல சப் மெனுஸ்கள் தோன்றும். அதில் நாம் சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு விண்டோ ஓபன் ஆகும். அதில் நாம் அட்ரஸ் பாரில் உள்ள லொகேஷனை தேர்ந்தெடுக்கவும். பிறகு ஃபைல் நேம் என்ற இடத்தில் நாம் ஃபைல் ஸ்பேஸ் சேவ் என்று ஃபைல் நேமை டைப் செய்யவும். பிறகு சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ஃபைலானது சேவ் ஆகிவிடும். மேலும் டைட்டில் பாரில் ஃபைல் சேவ் என்று ஃபைல் நேம் ஆனது இருக்கும். நாம் சேவ் செய்த ஃபைல் டெஸ்க்டாப்பில் தெரிவதை நாம் இந்த வீடியோவின் மூலம் பார்க்கலாம். சேவர்ஸை நீங்களாகவே பிராக்டிஸ் பண்ணுங்கள். நாம் ஏன் சேவர்ஸை பயன்படுத்துகிறோம் என்பதையும் கூட கூறுங்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் காட்டப்படும் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் சேவர்ஸ் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். மேலும் நாம் ஃபைலின் நேமை மாற்றுதல் மற்றும் லொகேஷனை மாற்றுதல் போன்றவற்றை செய்வதன் மூலம் நாம் சேவர்ஸ் ஆப்ஷனை மிக எளிதாக கற்றுக்கொள்ளலாம். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் எஸ் ஆகும். நாம் ரைட்டர் பேஜில் ஒரு லைனை டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு மெனு பாரில் உள்ள ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு சேவர்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் செய்தவுடன் நமக்கு ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் அட்ரஸ் பாரில் நம் தேவைக்கு ஏற்ப லொகேஷனை செலக்ட் செய்யவும். அதில் நாம் டெஸ்க்டாப் என்ற லொகேஷனை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபைல் நேம் என்ற லொகேஷனில் நாம் ஃபைல் சேவர்ஸ் என்று டைப் செய்து ஃபைல் நேமை மாற்றி அமைக்கவும். பிறகு சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ஃபைலானது சேவர்ஸ் ஆகிவிடும். நாம் நம் ஃபைலின் டைட்டில் பாரில் ஃபைல் நேமை பார்த்தால் ஃபைல் சேவர்ஸ் என்று இருக்கும். மேலும் இந்த ஃபைலை நாம் மினிமைஸ் செய்துவிட்டு நாம் சேவர் செய்த ஃபைலை டெஸ்க்டாப்பில் பார்த்து அதில் நாம் நமது லெஃப்ட் பட்டனை இரண்டு முறை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நம் ஃபைலானது ஓபன் ஆகிவிடும். எக்ஸ்போர்ட் அஸ் பிடிஎஃப் ஆப்ஷனை பயன்படுத்தி நாம் ரைட்டர் ஃபைலை பிடிஎஃப் ஆக மாற்ற முடியும். இப்போது உங்கள் ஃபைலை பிடிஎஃப்க்கு மாற்றியதை நீங்கள் காட்ட வேண்டும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவை கவனித்து பார்த்து கற்றுக்கொண்டு பின்னர் ஃபைலை பிடிஎஃப் ஆக மாற்றுங்கள். இந்த வீடியோவின் மூலம்
நாம் export as PDF ஐ எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள ஃபைல் என்ற ஆப்ஷனில் நமது பாயிண்டரை வைத்து நமது மவுஸை பயன்படுத்தி லெஃப்ட் பட்டனால் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல சப் மெனுஸ்கள் ஓபன் ஆகும். அதில் நாம் எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இவை PDF-இன் ஆப்ஷன் ஆகும். இதில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாமல் அப்படியே எக்ஸ்போர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நாம் அட்ரஸ் பாரில் நாம் டெஸ்க்டாப் என்ற லொகேஷனை செலக்ட் செய்து பிறகு ஃபைல் நேமில் நாம் ஃபைல் நேமை டைப் செய்யவும். எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF என்று டைப் செய்யவும். பிறகு சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நம் ரைட்டர் ஃபைலானது PDF ஃபைலாக டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகும். மேலும் ரைட்டர் ஃபைலை மினிமைஸ் செய்துவிட்டு பிறகு நாம் டெஸ்க்டாப்பில் சேவ் செய்த எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF என்ற ஃபைலை நமது மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி டபுள் கிளிக் செய்யவும். டபுள் கிளிக் செய்தவுடன் எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF ஃபைலானது ஓபன் ஆகிவிடும். இப்போது நாம் இன்றைய வகுப்பை முடிக்க இருப்பதால் நீங்கள் அனைவரும் உங்கள் ரைட்டர் ஃபைல்ஸை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோசிங் ஃபைல்ஸில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவை கவனித்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ரைட்டர் ஃபைலை எவ்வாறு க்ளோஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ரைட்டர் பேஜில் வலது பக்கத்தில் மேல் முனையில் ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதில் க்ளோஸ் என்ற சிம்பிள் இருக்கும். அதில் கிளிக் செய்தவுடன் நமக்கு ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் சேவ், டிஸ்கார்ட், கேன்சல் என்ற மூன்று ஆப்ஷன்கள் இருக்கும். நமக்கு ஃபைல் சேவ் செய்ய தேவையில்லை என்பதால் டிஸ்கார்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஃபைலானது க்ளோஸ் ஆகிவிடும். அடுத்து உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை மறுபடியும் பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஒரு கம்ப்யூட்டரை எவ்வாறு ஷட் டவுன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி பாயிண்டரை ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனில் நமது லெஃப்ட் பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதில் பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் ஷட் டவுன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது கம்ப்யூட்டர் தானாகவே ஷட் டவுன் ஆகிவிடும். இன்றைய வகுப்பில் நீங்கள் நியூ, ஓபன், ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ், சேவ், சேவஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஸ் PDF போன்ற ஆப்ஷன்ஸை ரிவைஸ் செய்தீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை